வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது மொக்கா கமெண்ட்ரி. நாங்கள் ஹோஸ்ட் இப்போ லேட்டஸ்ட் தான் டிஸ்னி யூகேல வந்து பார்த்தீங்கன்னா ஷீஹல் கூட அந்த ரிலீஸ் டேட்டை வந்து தெரியாதனமாக லீக் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து நேற்று ஈவினிங் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஷீஹல் கூட ட்ரெய்லரே லீக் ஆச்சுங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. தகாலி நீங்கள் என்னடா லீக் பண்ணுறது, நானே ரிலீஸ் பண்ணுறதுன்னு சொல்லி இப்போதைக்கு மார்வல் சொல்ல மக்களும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் தான் சொல்ல முடியும். ஸோ ஷீஹல் கூட அந்த டைட்டிலுமே மாற்றிருக்காங்க, ஷீஹல் அட்டானி அட்லா. ஸோ அதான் உண்மையான அஃபிஷியல் டைட்டில். பட் பெருசாக நம்ம ஷீஹல்க்குன்னு சொல்லலாம். அண்ட் இது வந்து ஆகஸ்ட் 17 சொன்ன மாதிரி வரப்போது. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு மிஸ் மார்வல் முடிய இந்த ஷீஹலுக்கு வந்து கிக் ஆஃப் ஆகிற மாதிரி தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு மொத்தம் 9 எபிசோடு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த லீக்லேயே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அஃபிஷியலாக எவ்வளோன்னு தெரியல, பட் 9 எபிசோடுங்கிறது பேசப்படுது. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் லைக் வாண்டா விஷன் மாதிரி. மார்வல் சீரிஸ் பார்க்குற நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுற ஒரு விஷயம் அதுதான். ஸோ ரொம்பவே கம்மியாக முடிச்சிருக்கீங்க, இன்னும் 2-3 எக்ஸ்ட்ரா எபிசோட் போடுங்கன்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த 9 எபிசோட கொடுத்தது ரொம்பவே நல்ல விஷயம். அண்ட் இந்த சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராம் காம் ஸ்டைலில் கொஞ்சம் காமெடியாக தான் போக போகுதுங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஹல்க்குனாலே காமெடி பண்ணுறதே வேலையை வச்சிருக்காங்க. ட்ரெய்லருமே கிட்டத்தட்ட காமெடியாக தான் இருக்குது. சரி ஓகே, இந்த ட்ரெய்லர் பார்த்தவங்க எல்லாருமே தாத்த மறக்காம கேட்கலாம். காமெடிக்கு பற்றி இந்த ட்ரெய்லர் வீடியோ நான் ஆரம்பிச்சிடலாம். சாரபத்தில் நம்ம ப்ரூஸ் பண்ணரோட வாய்ஸ் தான் கேட்குது. ஸோ உன்ன மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி ஹீரோஸாக மாறிட்ட அப்புறம் உலகத்தை காப்பாற்றாமல் விட்டிங்கன்னா வேற யார் இந்த உலகத்தை காப்பாற்றுவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹல்க் தலைவரே, அதே கேள்வியை உங்ககிட்டயும் கேட்கலாம். நீங்களுமே சூப்பர் ஹீரோ தான், சூப்பர் ஹீரோ விஷயங்கள் ஏதாவது பண்ணுங்க தலைவரே. எம்சியும் உங்களை மொக்க பண்ணிட்டு இருக்கேன், அது கூட உங்களுக்கு தெரியலண்ணே. பட் இந்த இடத்துல ஹல்க் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கை ஃபுல்லாகவே குணமாயிடுச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம ஹல்க்கை ப்ரூஸ் பண்ணரை பார்த்தது சாங்க்சுவரியில் அந்த போஸ்ட் கிடைச்சில. ஸோ அதில் அவர் வந்து ப்ரூஸ் பண்ண ஃபார்மில் இருந்தார். அவருடைய கை வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சது அதில் கட்டுப்பட்டுருக்கோம் தான் அந்த காமிக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் இந்த சீரீஸில் நீங்கள் பாருங்கள், அவருடைய ரெண்டு கையுமே செம்மையாக குணமாயிடுச்சு. ஹல்க்குமே ரீஜென்ரேஷன் எபிலிட்டி இருக்குது, நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். பட் அவர் ரெண்டு கையுமே இந்த இடத்துல சரியாயிருக்கு. பட் இந்த இடத்துல அவர் வந்து ஹல்க் ஃபார்ம்ல இருக்காரு. பட் இதுக்கு முன்னாடி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஸ் பண்ண ஃபார்ம்ல இருந்திருப்பாரு, அவருடைய ஒரு கையுமே உடஞ்சிருக்கும். ப்ரூஸ் பண்ணருக்கும் ஹல்க்குக்கும் சின்ன வாக்குவாதம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சமாதானம் ஆகி தானே ப்ரொஃபசர் ஹல்க்காக இருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படி இந்த சாங்ஷன் பட்டில் மட்டும் அவர் வந்து மஞ்ச ஃபார்ம்ல இருந்தால் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா அதுக்கு இந்த ஷீஹல் ஜெனிவர் ஃபால்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி காரணமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த ஷீஹல்கா இருக்கவங்க காமி புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மனுஷி தான். இவன் வந்து நம்ம ஹல்கோட கசின். இவங்க லாயராக இருக்கும்போது நிறைய எதிரிகளை வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிச்சிருவாங்க. ஒரு கட்டத்தில் தெரியாதனமாக ஒரு எதிரி இவன் வந்து ஷூட் பண்ண ஒரு பிளட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணால் மட்டும் தான் இந்த ஜெனிஃபர் வால்டர்ஸை காப்பாற்றவே முடியும். அப்படி இருக்கும்போது நம்ம ப்ரூஸ் பேனர் அவருடைய பிளட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார், அதாவது அந்த ஹல்க் பிளட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார். அதுக்கப்புறம் தான் ஷீஹல்க்கா மாற மாதிரி அந்த ஸ்டோரி அமைஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஒரு சம்பவம் இந்த சீரீஸ்லையுமே நடக்க போகுது. ஸோ பாசிபிளி ஷீஹல்க்கு இந்த பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ணணும்னா ஹல்க் ஃபார்ம்ல தான் பண்ணவே முடியாது. ஏன்னா ஹல்க் ஃபார்ம்ல இருக்கும்போது எந்த ஒரு ஊசியுமே அவருடைய அந்த தோலை குத்தவே முடியாதுல. ஸோ அவர் பாசிபிளி இந்த ப்ரூஸ் பேனர் ஃபார்ம்ல மாறி பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ணியிருக்கலாம். அந்த சமயத்தில் தான் இந்த சாங்க்சி படத்தப்பவும் அவர் அப்பியர் ஆகியிருக்கலாம். ஸோ அவர் மனுஷ ஃபார்ம்ல மாறினதுக்கு இது ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கும் நம்புறேன். பொறுத்தது பார்ப்போம். அதை தொடர்ந்து ஒரு கார் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ்லேருந்து கீழே ஓட்டுற மாதிரி ஒரு ஷாட் வந்து காமிக்கப்பட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ஷீஹல்க்கு அடிபட்டிருக்கோமா நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா டவுட் தான். பிகாஸ் அதை தொடர்ந்து வந்து இன்னொரு ஷாட்டில் வந்து பாருங்கள், அந்த காரோட உடஞ்சு போன ரிஃப்ளெக்ஷனில் இந்த பக்கம் ஜெனிஃபர் வால்டர்ஸ் அவங்க முகத்தையே பார்த்து அகைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கேன். ஆனால் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷனை பார்த்து ஜெனிஃபர் வால்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷாக் ஆகிற மாதிரியும் காமிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மேஷனாக இருக்கணும். இந்த கார் ஆக்சிடென்ட் தான் நம்ம ஷீஹல்க்கோட ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மேஷனாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி அந்த பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் நடந்திருக்கலாம். அதை தொடர்ந்து இந்த கார் ஆக்சிடென்ட்டில் தான் அந்த பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷனில் இருக்க அந்த காமா ரேடியேஷன் எல்லாமே ட்ரிகர் ஆகி ஜெனிஃபர் வால்டர்ஸ் ஷீஹல்க்கா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்ப்போம் சீரீஸ்க்குள்ள அந்த ஆர்ஜினை எந்த அளவுக்கு மாற்றுறாங்கன்னு. அதை தொடர்ந்து நம்ம ஷீஹல்க்கோட காமிக் அக்யூரேட் காஸ்ட் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அதையுமே ஃபுல்லாக காமிக்கல, பட் லைட்டாக டீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டீசர் முழுக்கவே ஜெனிஃபர் வால்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சாதாரண லாயராக தான் இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஷீஹல்க்காக இருக்கும்போது சுற்றி இருக்கவங்க எல்லாருமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் அவங்க வந்து பார்க்குறாங்க. ஐ மீன் 8 அடியில் ஒரு பொண்ணு இந்த மாதிரி வித்தியாசமாக பச்சைக்கெல்லாம் நடந்து போகும்போது நம்மளுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக தான் தெரியும். பட் அந்த ஸ்டீரியோ டைப் எல்லாத்தையுமே உடச்சு எப்படி இவங்க வந்து நார்மலாக அந்த ஷீஹல்க் ஃபேமிலியே தங்குறாங்க, அதுதான் பேசிக் அவுட்லைனாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ட்ரை பண்ண போகிறாங்க. இந்த ஷீஹல்க் சீரீஸே ஜெனிஃபர் வால்டர்ஸ் அவங்களுடைய ஹல்க் ஃபார்மே எப்படி அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து காமிக்கப்படணும். ஆல்சோ ப்ரொஃபசர் ஹல்க்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ட்ரைனிங் போகிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. இந்த டீசரில் ஹல்க் பேசுகிறத பார்த்தா அவர் இந்த ஹல்க்குங்கிற மேண்டில் தூக்கி ஷீஹல் கிட்ட கொடுக்க போகிற மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபீல் ஆகுது. இந்த சீரீஸோட நீங்கள் ஹல்க்கை திரும்ப எம்சிக்குள்ள பார்ப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். ஆனால் வேர்ல்ட் வார் ஹல்க்குங்கிற ஒரு படம் எம்சிக்குள்ள டெவலப் ஆகிட்டு இருக்க மாதிரி ஒரு முறை வந்து கஷ்டிச்சு பொறுத்தது பார்ப்போம். அதை தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய ஃபங்க்ஷனை காமிக்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் கையில் கற்று கடப்பாரியோட வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கேன். இன்னொரு ஷாட்டில் நம்ம ஷீஹல்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரில் வந்து அப்படியே கெத்தை இறங்குற மாதிரி காமிச்சிருக்காங்க. பாசிபிளி ஷீஹல்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ண கூட வந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நிறைய போலீஸும் ஆக்சுவலாக யாரையும் எதிர்த்து நிற்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. அவங்க ஸ்வாட் ஏஜென்ட்ஸாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹைடெக் வெப்பன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி வாண்டா விஷன் சீரீஸ்லையுமே இந்த ஸ்வாட் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ பாசிபிளி அவங்க வந்து ஸ்வாடாக தான் இருக்கணும். இந்த இடத்துல அவங்க யார் அட்டாக் பண்ணுறாங்கன்னு கேட்பீங்க. ஒரு 4-5 பேர் ஆக்சுவலாக அந்த மொத்த ஃபங்க்ஷனுமே பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுற மாதிரி தெரியுது. இவங்களை தான் காமிக்கில் ரெக்கிங் க்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சீரீஸோட மிக முக்கியமான ரிப்பீட்டிங் வில்லன்ஸாக இவங்க தான் இருக்க போகிறாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு தனியால் கிடையாது, ஒரு குரூப் ஆஃப் அந்த வில்லன்கள். அண்ட் உங்கள் கையில் இருக்க பார்த்தீங்களா வெப்பன்ஸ், அதுக்கு தான் பவர் இருக்கும். காமிக் புக்கில் ஒரு என்சாண்டட் குரோபார் இருக்கும். அந்த குரோபாரில் தண்டர் லைட்னிங் பட்டு அந்த லைட்னிங் மூலிமா மற்றவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பவர் ஷேர் ஆகிற மாதிரி காமிக்கப்பட்டிருந்துச்சு. பட் அந்த ஒரு ஆர்ஜினை பார்த்தீங்கன்னா இந்த எம்சிக்குள்ளே கம்ப்ளீட்டாக மாற்ற போகிறாங்களாம். அந்த என்சாண்ட்மெண்ட் சொல்கிறத தாண்டி அதை டெக்னாலஜி
டெக்னாலஜிக்கலாக என்ஹான்ஸ்டு வெப்பன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. பிகாஸ் இந்த ஷட்டில் ட்ரை பண்ணி பார்க்க பின்னாடி இருக்க ஒருத்தர் நம்ம ஷீஹல்க் மேலேயே உப்பு மூட்டையை ட்ரை பண்ணுறான். பட் அவன் தலையில் போட்டிருக்க அந்த ஹெல்மெட் க்ளோ ஆகுது. ஸோ பாசிபிளி டெக்னாலஜிக்கலி என்ஹான்ஸ்டான ஒரு வெப்பனாக அது வந்து இருக்கலாம். ஸோ இந்த ரெக்கிங் க்ரூ கிட்ட இருக்க அந்த வெப்பன்ஸ் எல்லாமே கொஞ்சம் பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ். ஸோ அதை எம்சிக்கில் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பட் ஷீஹல்க்கு எல்லாத்துக்குமே முன்னாடி நார்மலாகவே ஜெனிஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாயர் தான். அண்ட் இந்த முறை அவங்க வந்து பாசிபிளி ஸ்வாட்க்கு தான் லாயராக இருக்க போகிறாங்க நம்புறேன். ஏன்னா அந்த ஸ்வாட் ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரியான ஒரு இடம் தான் காமிக்கப்பட்டிருக்கேன். அந்த இடத்துல சூப்பர் ஹியூமன் அவங்க சம்பந்தப்பட்ட ஒரு லா என்ஃபோர்ஸ்மெண்ட்ல தான் வந்து ஃபேஸாக போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. சூப்பர் ஹீரோன்னு சொல்லல, சூப்பர் ஹியூமன் சொல்றாங்க. சூப்பர் ஹியூமன் சொல்லும்போது ஹீரோஸ் அண்ட் வில்லன் எல்லாருமே சேர்த்து தான். அவங்க பண்ணுற அந்த அட்டகாசம் அவங்க மேலே தப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுற அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த பக்கம் ஜெனிஃபர் வால்டர்ஸ் பண்ண போறாங்க. அண்ட் பாசிபிளி அவங்களுடைய ஃபர்ஸ்ட் கேஸே அபாமினேஷனால தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி அபாமினேஷன் ரோட்டை போட்டிருக்கவங்க எல்லாருமே போட்டு அடிச்சு தாளிச்சுட்டு இருந்தாரு. ஸோ இப்போதைக்கு அபாமினேஷன் நல்லவராக திருத்திட்டாரா இல்லையான்னு சொல்லி அவர் மேலே போட்டிருக்க அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அலசி ஆராயலாம். இந்த இடத்துல அந்த இன்கிரெடிபிள் ஹல்க்ல வந்தால் அதே ஆக்டர் டிம் ராத் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. பட் டெக்னிக்கலாக காமி புக்கில் நம்ம அபாமினேஷனால் திரும்ப மனுஷனாக மாற முடியாது. ஏன்னா அவருடைய அந்த ஃபிசிக்கல் சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். ஸோ மனுஷ உருவத்துக்கு வரும்போது அவனுடைய ஃபிசிக்கல் சேஞ்சே டெக்னிக்கலாக அந்த மனுஷ உருவத்தை கொண்டுடும். அந்த ஒரு காரணத்தினால தான் அபாமினேஷனாக இருக்கவர் டெக்னிக்கலாக அவருடைய எமில் பிளான்ஸ்கிங்கிற ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற மாட்டார். பட் இந்த இடத்துல அது வந்து கம்ப்ளீட்டாக உல்டா பண்ணியிருக்காங்க. இந்த அபாமினேஷனால் அவனுடைய ஹியூமன் ஃபார்முக்கும் மாற முடியுங்கிற மாதிரி வந்து காமிக்கப்பட்டிருக்கு. ஒரு இடத்துல அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் மொதல் கொண்டு டீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது எல்லாத்தையுமே தாண்டி பேக்ரவுண்டில் இருக்க அந்த செல்லை நோட் பண்ணி பாருங்க. இதே செல்ல தான் ப்ரீவியஸாக அந்த சாங்ஷி பட்டலையுமே வந்து பார்த்துருப்பீங்க. வாங்குமே அந்த ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணி இந்த செல்லுக்கு தான் நம்ம அபாமினேஷனாக கூட்டிட்டு போகிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். ஸோ அபாமினேஷனால் அந்த பவர் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது மொதல் கொண்டு பாசிபிளி வாங்க வந்து பார்த்தீங்கன்னா டீச் பண்ணியிருக்கலாம். இப்போதைக்கு அபாமினேஷன் நல்லவனாக மாறிட்டான், அவன் வந்து திரும்ப வெளியில் விட்டுலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸை கூட பாசிபிளி ஜெனிஃபர் எடுத்து நடத்தவும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த அபாமினேஷன் நம்ம ஹல்க்கை மீட் பண்ணா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்படி இருந்தவனா இப்படி மாறி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. பிளஸ் இந்த சீரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வாங்குமே அப்பேர் ஆக போறதையுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ பாசிபிளி அந்த கேஸ் நடக்கும்போது வாங்க ஒரு சாட்சிக்காக கூப்பிடலாம். பிளஸ் அவர் சாசர் சுப்ரீமா வேற இருக்காரு. ஸோ அபாமினேஷன் நல்லவனா மாறிட்டான் அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு விட்னஸ்க்கு கூப்பிடுவாங்களோ. பட் இந்த சீரீஸ்ல கண்டிப்பா வாங்க வர போறாரு. அதை அந்த ஆக்டரே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதை தொடர்ந்து ஒரு பிரைவேட் ஐலாண்ட்ல ஹல்க் அண்ட் ஷீஹல்க் வந்து ட்ரெயின் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆல்சோ ஹல்க் எந்த மாதிரி அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும், என்ன மாதிரி அந்த ஷீஹல்க் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்ட்ரோல் பண்ணணும் முத கொண்டு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுக்குற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ஜெனிஃபர் யோகா பண்ற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அது பத்தாவது குறைக்கு இந்த இடத்துல 7 தூக்கிட்டு இருந்த ஜெனிஃபர் காதுல போய் ஹார்ன் வச்சா யாருக்காவது கோவம் வராம இருக்குமாங்க. ஜெனிஃபரோட அந்த கண்ணு வந்து பாருங்க, ஆல்மோஸ்ட் கிரீன் கலர்ல மாறிச்சு. ஸோ கண்டிப்பா ஷீஹல்கா மாறி நம்ம ஹல்க்குக்கும் ஷீஹல்க்கும் ஒரு சண்டே நடந்திருக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ கோபத்திலையும் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை எப்படி ட்ரிகர் பண்ணாம இருக்கணுங்கிற முத கொண்டு எல்லாத்தையுமே நம்ம ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் சொல்லி கொடுப்பாரு. ஏன்னா இப்போதைக்கு அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோலில் தான் நம்ம ப்ரூஸ் பண்ண ஹல்க்குமே இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன முரண்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜெனிஃபர் வால்டர்ஸ் ஆக்சுவலாக ஷீஹல்கா மாறி இருந்தாலும் ஜெனிஃபர் வால்டர்ஸாக தான் இருப்பாங்க. அவனுக்குள்ள அந்த மல்டிபிள் பர்சனாலிட்டிங்கிறதே இருக்காது. எப்படி நம்ம ப்ரூஸ் பேனர் ஹல்க்குங்கிறது ரெண்டு வித்தியாசமான கேரக்டர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஜெனிஃபர் வால்டர்ஸுக்கு கிடையாது. ஒரே கேரக்டர் சூப்பர் ஸ்ட்ரென்த்தாக மாறினா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் வந்து ப்ரெசென்டே பண்ணியிருப்பாங்க. அவங்க ஷீஹல்கா இருக்கும்போதும் லாயராக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லா வகையான அந்த ஜெனிஃபரோட மெமரிஸும் இருக்கும். ஜெனிஃபர் வால்டர்ஸ் தான் கண்ட்ரோல்லே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஷீஹல்கா மாறும்போது எக்ஸ்ட்ரா ஒரு பவருமே கிடைச்சிருக்கும். காமிக்ல டெட்பூல் மாதிரி இவங்களாலையுமே ஃபோர்த் வாலை பிரேக் பண்ண முடியும். எஸ் ஷீஹல்காலையுமே ஃபோர்த் வாலை பிரேக் பண்ண முடியும். சீரீஸில் அதை கொண்டு வருவாங்க கேட்டிங்கன்னா டவுட் தான். ஆனால் காமிக்கில் நிறைய இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷீஹல்க் ஃபோர்த் வாலை பிரேக் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பயமும் கோவம் தான் ஹல்கோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ட்ரிகர் பண்ணுங்கிற மாதிரி சொல்லப்போது அந்த கோபத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஹல்கா மாற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கேன். அண்ட் ஹல்க் இந்த இடத்துல அந்த ஷீஹல்கா பார்த்து பயப்படுற சீக்வன்ஸ்லாம் காமெடியாக தான் இருக்கு. ஆனால் கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குங்க ஹல்க் ஃபேனா. ஹல்க் டி ஷர்ட் போட்டுருக்கதை பார்க்கும்போது கொஞ்சம் ஆக்வார்டாக தாங்க இருக்கு. பத்தாவது வரைக்கும் நம்ம டாமினிக் தொடட்ட மாதிரி ஒரு இடத்துல பனியன் மட்டும் போட்டு வராரு. எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் காமெடியாக தான் ஃபீல் ஆகுது. ஸோ இவ கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி அந்த சூப்பர் ஹீரோ ஃபார்ம்லேயே வந்து மெயின்டைன் ஆகிறா அதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் இவன் வந்து சூப்பர் ஹீரோ ஜானருக்கு பார்த்தீங்கன்னா புது ஆள், எப்படி சூப்பர் ஹீரோவாக இருக்கணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு கற்றுக்கிறேன். பட் ஹல்க் அப்படி கிடையாது. அதை வந்து இந்த ஷாட்லேயே சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹீரோ லேண்டிங் பண்ணுறாரு. பட் ஷீஹல்க்கு எப்படி லேண்டிங் பண்ணணும்னே தெரியல. ஏன்னா அவன் சூப்பர் ஹீரோலாம் கிடையாதுல, நான் சூப்பர்லாம் கிடையாது, நான் அவஞ்சர்லாம் கிடையாது. அவஞ்சராக இருக்கணும்னா ஒரு வயசான அனாதையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. யோசிச்சு பாருங்க, அவஞ்சர்ஸ் டீமில் இருக்கேன் எல்லாருமே அனாதைகள் தான். அவங்க அப்பா அம்மாவே எழுந்து தான் இங்கே வந்து அவஞ்சர்ஸாக மாறி இருக்காங்க. சூப்பர் ஹீரோவாக மாறணும்னாலே இந்த மாதிரி அப்பா அம்மாவே எழுந்துடணும் போல. இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு ஃபோர்த் வால் பிரேக்கிங் மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ ஓப்பனாகவே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சூப்பராகவே பேசுகிறாங்க. ஆல்சோ ஒரு கோர்ட்டில் இந்த மாதிரி லா விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்க அந்த சமயத்தில் திடீர்னு கதவை உடச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வர மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. இந்த கேரக்டர் பேர் டைட்டானியா. இந்த கேரக்டருக்கு காமிக்கில் பவர் கொடுத்ததே டாக்டர் டூம் தான். என்ன கேட்டிங்கன்னா மேபி இந்த சீரீஸில் டாக்டர் டூம்கான ரெஃபரன்ஸ் கொடுக்கப்படலாம், அப்படி இல்லைன்னா இந்த டைட்டானியோட ஆர்ஜினை கம்ப்ளீட்டாகவே மாற்றலாம். ஸோ காமிக்கில் இவங்க வந்து ஒரு ரெஸ்லராக இருப்பாங்க, WWE இருக்க மாதிரி. ஸோ அவங்க ட்ரெஸ்ஸை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் ஆல்மோஸ்ட் ஒரு ரெஸ்லர் மாதிரி தான் ட்ரெஸ்ஸே போட்டிருக்காங்க. அண்ட் சம ஸ்ட்ராங்கனால கிட்டத்தட்ட நம்ம ஷீஹல்க்கே டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் தான். ஸோ இந்த இடத்துல நம்ம ஷீஹல்க்குமே பார்த்தீங்கன்னா டைட்டானியை அடிக்க போகிற மாதிரி தெரியுது. ஸோ கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஃபைட்டு நடக்க போதுன்னு தான் நம்புறேன். ஆல்சோ நம்ம சாம்ராய் ரேஞ்சருமே சாம்ராய் ரேஞ்சர் கிடையாது, பார்க்கறதுக்கு கிரீன் பவர் ரேஞ்சர் மாதிரி இருக்க இவர் தான் ஃப்ராக்மேன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கேரக்டர். காமிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மைனரான ஒரு ரோல்
ப்ளே பண்ணியிருப்பாரு. ஸோ இவர் வந்து வில்லனும் கிடையாது ஹீரோவும் கிடையாது. அதே மாதிரி அந்த சீரீஸ்லையுமே அப்பேர் ஆக போகிறான் நம்புறேன். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹீரோவா எல்லாருக்கும் நல்லது பண்ண போறேன்னு சொல்லி ஏதாவது தப்பு பண்ணியிருப்பார் போல, போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கலாம். அண்ட் நம்ம ஜெனிஃபர் வால்டர்ஸ் லாயரா இருக்கும்போது இந்த மாதிரி சூப்பர் ஹியூமன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அவங்க தானே ஹேண்டில் பண்ணும். ஸோ இந்த ஃப்ராக் மேன் நல்லவனா கெட்டவனா சொல்லி அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு கேஸுமே போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனால் பார்க்கறதுக்கு கிரீன் பவர் ரேஞ்சர்ஸ் மாதிரி இருக்காருன்னு இதே மாதிரி நிறைய குட்டி குட்டி வில்லன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ் வந்து கொடுக்க போறாங்க. அதான் இந்த சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9 எபிசோடா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க சொல்றாங்க. ஒவ்வொரு சிங்கிள் எபிசோட்லயுமே ஒரு ஒரு வித்தியாசமான வில்லன்களுக்கான அந்த ஒரு டெஸ்டிமனி இல்லைனா ஒரு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குமா. அந்த வகையில் ஒரு எபிசோட்ல நம்ம டேட் டெவலுமே வர மாதிரி இப்போதைக்கு ஒரு ரூமர் கஸ்ட் இருக்கு, ரூமரா தான் இருக்கு. ஏன்னா டேட் டெவலும் கிட்டத்தட்ட இந்த ஜெனிஃபர் வால்டர்ஸோட வேலையை தான் பண்ணிட்டு இருக்காரு. யோசிச்சு பாருங்க, ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம்ல நம்ம ஸ்பைடர்மேனுக்கு அட்டர்னியா இந்த டேட் டெவல் தான் வந்திருப்பாரு. அந்த மாதிரி ஒரு சம்பவம் இந்த சீரிஸ்குள்ளே நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆல்சோ இந்த ஷாட்ல வந்து நிறைய அந்த பிரஸ்காரங்க எல்லாருமே வந்து ஷீஹல்க் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ ஜெனிஃபர் அவளுடைய அந்த ஷீஹல்க் உருவத்தை ஆரம்பத்தில் மறைக்க தான் ட்ரை பண்றாங்க. அதுக்கப்புறம் போக போக வந்து பார்த்தீங்கன்னா அதையே ஓன் பண்ணி லாயராகவே ஆக்சுவலாக ஷீஹல்க் தான் வர மாதிரி ப்ரெசென்ட்டும் பண்ணப்பட்டிருக்கேன். ஸோ ஷீஹல்க்குங்கிறது செப்பரேட் கேரக்டர்லாம் கிடையாது, ரெண்டுமே ஒரே ஆளுங்க தான். அந்த ஒரு அக்செப்டன்ஸை நோக்கி தான் பாசிபிள் இந்த சீரிஸுமே பார்த்தீங்கன்னா நகரலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரூமர் படி பார்த்தீங்கன்னா ஹல்க் அவருடைய ப்ரொஃபஸர் ஹல்கோட வேஷத்துலேருந்து நார்மல் ஹல்காகவே மாறுற மாதிரி சொல்லப்பட்டிருக்கேன். அதாவது இந்த சீரிஸோட எண்டில் இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த மைண்ட்லெஸ் ஃப்ரீக் ஹல்க்கை தான் வந்து திரும்ப கொண்டு வர போகிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கேன். அப்படி நடந்த உண்மையிலே தரவாக இருக்கும். பிகாஸ் காமிக்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபஸர் ஹல்க்குங்கிற ஸ்டோரி லைன் பெரிய அளவுக்கு நெருப்பிக்கிட்டே ரீச் ஆகலை. காமிக் படிக்கிறவங்களுக்கே இந்த ப்ரொஃபஸர் ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்காது. பிகாஸ் அது வந்து ரொம்பவே சட்டிலாக வந்து ப்ளே பண்ணுற ஒரு கேரக்டர் தான் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ காமிக்ல அப்படி இருக்கும்போது மூவியில் அப்படி இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இதே மாதிரி ஹல்க் மெயின்டைன் பண்ணால் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லி மறக்காமல் கீழே காமிப்பிடுங்க. ஆனால் அந்த டீச்சரில் இருக்க ஒரே ஒரு மைனஸ், அந்த ஷீஹல்கோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஜிஐங்கிறது அப்படியே துண்டாக தெரியுது. விஎஃப்எக்ஸ் தானே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா பச்சையாக தெரியுது. நோ பன் இன்டென்டட், பட் ஸ்டில் அந்த விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி துண்டாகவே தெரியுது. ஆனால் ஹல்கோட ஃபேஸ்லாம் அந்த ஒரு சேஞ்ச் தெரியாது உங்களுக்கு. ஏன்னா ஹல்க்கை நீங்கள் வந்து தியேட்டரில் பார்ப்பீங்க. ஸோ தியேட்டரில் அந்த மாதிரி ஒரு சேஞ்ச் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லி ஹல்கோட ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் அந்த மசில்ஸ்க்கே ரொம்பவே அதிகமாக ஒர்க் போட்டிருப்பாங்க. ஹல்கோட ஃபேஷியல் மசில்ஸ்க்கு ஃபேஷியல் விஎஃப்எக்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா அதிகமான ஒர்க் வந்து செலவாயிருக்கும். ரொம்பவே லைஃப் லைக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க பார்ப்பாங்க. அந்த ஹல்கோட ஃபேஸுக்குள்ளே உங்களால் மாக்கிற ஃப்ளோவை பார்க்க முடியும். பட் இந்த பக்கம் ஷீஹல்க் வந்து சீரியஸாக தானே வந்திருக்கு. ஸோ அதனால் அந்த விஎஃப்எக்ஸ் அதிகமாக பண்ண வேணாம் சொல்லி நினச்சாங்களோ என்னமோ, ஹல்க்குக்கும் ஷீஹல்க்குக்கும் அந்த ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் அந்த ஃபேஸ் விஎஃப்எக்ஸில் உங்களால் கண்டிப்பாக மாற்றத்தை பார்க்க முடியும். எனக்கு தெரிஞ்சு இது ஜஸ்ட் டீசர் தானே, இன்னும் 3 இருக்கு, அதுக்குள்ளே பாசிபிள் இந்த விஎஃப்எக்ஸை சரி செய்யறதுக்கான சான்சஸும் இருக்குது. பொறுத்து வந்து பார்ப்போம். அண்ட் ட்ரெய்லர் 2 வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இவ்வளோ ஹைட்டாக இருக்காங்க, பச்சை அவராக இருக்காங்க, நம்மளெல்லாம் யார் டேட்டிங் பண்ணுவான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெண்டரில் தேடி இருக்காங்க. அப்படி இருந்த ஒருத்தன் சீக்கிருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்கீங்க, இறா நானும் நாளிலேருந்து டெண்டரை போடுறேன். பட் அதை தாண்டி ட்ரெய்லர் உண்மையிலே செம்ம ஃபன்னாக இருக்குது, சீரியஸுமே சூப்பராக இருக்கும் நம்புகிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களை தாட்ஸ் உங்களோட வீசிக்கல கம்மி பண்ணது மட்டும் இல்லாமல் யாராவது அகாடமியில் இருந்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் ஹாட் சம்பளம் போட்டு கொடுங்க, உங்களை தன்னால் ஒரு ஆசமான உடல் எளிமைப்பட்டது இருக்கும். ஹேப் அண்ட் கைஸ் வட்டேன்.